இந்த வீடியோவில் நம்ம சில்லரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சில்லரை பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். சில்லரில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் காமனாக உள்ள ரெண்டு டைப்ஸ், ஒன்று ஏர் கூல்டு சில்லர், இன்னொன்று வாட்டர் கூல்டு சில்லர். நிறையா டைப்ஸில் சில்லர் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சேம் காம்பனன்ட்ஸ் அண்ட் சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல் தான். இப்போது சில்லரில் உள்ள மெயின் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கம்ப்ரெசர், கண்டென்சர், எவாபரேட்டர் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வ். கம்ப்ரெசர், கம்ப்ரெசர் சில்லரோட ரொம்ப முக்கியமான பார்ட். இதுதான் சில்லரில் உள்ள ரெஃப்ரிஜரேட்டரை சில்லர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கம்ப்ரெசரில் காமனாக 4 டைப்ஸ் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரெசர், ஸ்க்ரூ கம்ப்ரெசர், ஸ்க்ரால் கம்ப்ரெசர் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர். நெக்ஸ்ட் கண்டென்சர். இந்த கண்டென்சரோட மெயின் ஒர்க், இதுக்கு உள்ளே வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது தான். வாட்டர் கூல்டு சில்லரில் வாட்டர் யூஸ் பண்ணி ரெஃப்ரிஜரண்ட் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுவோம். ஏர் கூல் சில்லரில் ஏர் யூஸ் பண்ணி ரெஃப்ரிஜரண்ட் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வ். இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். கண்டென்சரில் இருந்து ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக அதோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது தான். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ், பைலட் ஆப்ரேட்டட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ், த எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆரிஃபைஸ் எக்ஸ்பான்ஷன் வால்வ். லாஸ்டாக எவாபரேட்டர். ஏஹெச்யூலேருந்து வரக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சரை ரெஃப்ரிஜரண்ட் மூலமாக கூல் பண்ணி திரும்பவும் ஏஹெச்யூக்கு சென்ட் பண்ணும். அந்த வாட்டர் மூலமாக ஏஹெச்யூ நல்ல கூலிங்கான ஏரை பில்டிங்க்கு ப்ளோ பண்ணும். இப்போது இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். எவாபரேட்டரில் வேப்பர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரெசர் கண்டென்சருக்கு ஃப்ளோ பண்ணும். இந்த கண்டென்சரில் கூலிங் டவர்லேருந்து வரக்கூடிய வாட்டர் 32 டிகிரி செல்சியஸில் காப்பர் டியூப் வழியாக உள்ளே என்டர் ஆகும். இந்த டியூப் ஃபுல்லாக இந்த வாட்டர் ட்ராவல் பண்ணும். கம்ப்ரெசர்லேருந்து வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்சர் உள்ளே என்டர் ஆகி இந்த காயிலை சுற்றி ட்ராவல் பண்ணும். தெர்மோடைனமிக்ஸ் லா படி ஹை டெம்பரேச்சர் தான் லோ டெம்பரேச்சருக்கு ட்ராவல் பண்ணும். அதுபடி இந்த காயிலை சுற்றி ரெஃப்ரிஜரண்ட் ட்ராவல் பண்ணும்போது இந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் இந்த காயிலுக்கு ட்ராவல் பண்ணி ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிடும். அதே சமயம் காயில் உள்ளே இருக்கிற வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த வாட்டர் கண்டென்சர்லேருந்து வெளியே வரும்போது அதோட டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிறதுனால அது வேப்பர் ஸ்டேஜ்லேருந்து லிக்விட் ஸ்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆகிடும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு ட்ராவல் பண்ணும். எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ரெடியூஸ் பண்ணிடும். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ்லேருந்து ஒரு தெர்மல் பல்ப் எவாபரேட்டரோட அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும். எவாபரேட்டரோட அவுட்லெட் லைனில் உள்ள டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ரெஃப்ரிஜரண்ட்டை இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாபரேட்டருக்கு சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ரெஃப்ரிஜரண்ட் எவாபரேட்டருக்குள்ளே போகும். கண்டென்சர் மாதிரியே தான் இந்த எவாபரேட்டரும். ஆனால் எவாபரேட்டர் உள்ள ஏஹெச்யூலேருந்து வரக்கூடிய வாட்டர் இன்லெட்டாக காப்பர் டியூப் வழியாக என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது வாட்டர் டெம்பரேச்சர் 12 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். இந்த வாட்டர் காயில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். எக்ஸ்பான்ஷன் வால்வ்லேருந்து வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் இந்த காயிலை சுற்றி இருக்கும். ரெஃப்ரிஜரண்ட்டை விட வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால தெர்மோடைனமிக்ஸ் லா படி வாட்டரில் உள்ள டெம்பரேச்சர்லாம் ரெஃப்ரிஜரண்ட்க்கு ட்ராவல் பண்ணி வாட்டரோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிடும். ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ரெஃப்ரிஜரண்ட் எவாபரேட் ஆகிடும். டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆன வாட்டர் 6 டிகிரி செல்சியஸில் எவாபரேட்டர்லேருந்து வெளியே வந்து ஏஹெச்யூக்கு ட்ராவல் பண்ணும். ரெஃப்ரிஜரண்ட் எவாபரேட் ஆகி கம்ப்ரெசர் மூலமாக கண்டென்சருக்கு ட்ராவல் பண்ணும். இது ஒரு சைக்கிளாக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சில்லரோட ஒர்க்கிங் பிரின்சிபல்.